வணக்கம் நேயர்களே, மற்றொரு மறுபக்கம் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வழமை போல இன்றைய தினமும் என்னுடன் கூடவே சொல்லின் செல்வர் ஆசிரியர் இரா செல்வ வடிவேல் அவர்களும், மறுபக்கத்திலே இன்றைய தினமும் இந்த ஆங்கிலத்திலே கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்வார்கள், தற்பொழுது உள்ள உடனடி நிகழ்வுகள் தொடர்பான ஒரு அலசல், இந்த விடயங்களிலே மறைக்கப்படுகிற மறுக்கப்படுகிற பக்கங்களை வெளிக்கொணருகிற வகையிலே அமைக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினமும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த தமிழ் அரசியல் அரங்கிலே அரங்கறி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மாஸ்டர், இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது மே 18 அனுஷ்டிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இப்போ ஒரு 2-3 வருடங்களாக புலிகளின் காலத்திலே நவம்பர் 27 மாவீரர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. அது மாறி என்றால் பக்கமாக நடைபெற்று ஆரம்பத்திலே இந்த 2008 போர் முடிவடைந்த பின்னர் தென்னிலங்கை அரசியல் சக்திகள் அல்லது அரசாங்கங்கள் எல்லாம் இந்த மே 18 தமது போர் வெற்றி தினமாக அனுஷ்டித்தன. இப்பொழுது 2-3 வருடங்களாகத்தான் இந்த நமது தரப்பு தமிழர் தரப்பும் விழித்தெழுந்து கொண்டு இந்த நினைவு தினமாக அனுஷ்டிக்கிறார்கள். இதிலே போட்டா போட்டி, மாகாண சபை செய்வதா அல்லது மாணவர் அமைப்பு தலைமை தாங்கி செல்வதா, பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இந்த மாநகர மணிக வேண்டும் மாகாண சபை, தமிழர் மலர்ந்து விட்டது தமிழர் அரசு என்று வர்ணிக்கப்படுகிற எதுவுமே அற்றது என்று சொல்லப்பட்ட நிர்வாக திறமையற்ற எதுவுமே அற்ற, அதாவது நிதி ஒதுக்கப்படவில்லை ஒழுங்கான முறையிலே என்று முதல்வர் சொல்லிக் கொண்டிருக்க நிதி முறைகேடுகள் நடைபெறுகிறது, அதிகாரங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாகாண சபை தலைமையேற்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடாத்துவதா அல்லது பல்கலைக்கழக மாணவர்கள் தலைமையேற்று நடாத்துவதா என்பதில் போட்டா போட்டி, இளைஞர்களுக்கும் வயதானவர்களுக்குமான போட்டி என்ன இதில் மாஸ்டர், நான் பார்க்கறது வந்து இந்த மாணவ சமூகத்துக்கு பல்கலைக்கழகமாக இருந்தால் என்ன, பாடசாலைகள் கல்லூரிகளாக இருந்தால் என்ன, மாணவ சமூகம் இவ்வளவு தீவிரமாக இந்த அரசியலில் ஆர்வம் காட்ட வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதலாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய மனதுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு நாளாக அது மாறிவிட்டது, நிச்சயமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டிய, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆமாம், அதை ஒற்றுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. அதில் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார், போராளிகளை அளவிடுங்கள் என்று இன்றைக்கு பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. மரணித்து போன அந்த உள்ளங்களுக்காக எங்களை கண்ணீர் விட்டு உளமாற கண்ணீர் விட்டு அளவிடுங்கள், நீங்கள் இதற்குள்ளே உங்களுடைய அரசியலை கொண்டு பூத்தார்கள் என்று முன்னாள் மூத்த போராளி என்ற பெயரோடு ஒருவருடைய பெயர் வெளியிடப்பட்டு வந்திருக்கிறது. இந்த புலிகள் இல்லாமல் ஆக்கப்பட்ட ஒரு நிலைமையின் பின்னர் முன்னாள் போராளிகள் என்று பல பக்கங்களில் இருந்து வருகிறது. இப்ப இந்த பேரும் எனக்கு அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறபடி புலிகள் காலத்தில் அடிபட்ட பேர்களை எல்லாம் இப்பொழுது காணவில்லை. அவர்கள் இப்ப ஏதோ பேர்களை சொல்லுகிறார்கள், நான் அதான் அந்த பேரை தவிர்க்க சொல்லுகிறேன். ஏனென்றால் புலம்பெயர் தேசங்கள் இங்க எல்லாம் அந்த அப்படியான ஒரு நிலப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது ஒற்றுமைப்பட்டு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதிலே யாருக்கும் இடமில்லை. நீங்கள் சொன்னது போல இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் தேவையில்லாத வேலைகளை பார்க்கக்கூடாது என்பது பொதுவாக இந்த மறுபக்கத்திலே நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம். பல்கலைக்கழகம் என்பது படிப்பதற்காகத்தானே தவிர வேறொரு காரணத்துக்காகவும் அல்ல. அப்ப என்னுடைய பொதுவான கருத்து அதான், அதை நான் முந்தியும் ஒரு தடவை நான் இதை சொல்லியிருக்கிறேன், அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள், ஆனால் அரசியலுக்கு வராதீர்கள். உங்களுடைய எதிர்காலம் அரசியலை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு கொண்டு போறதுக்கான வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும். அரசியலுங்கிறது ஒரு படிப்பாகவே இருக்கு, அரசியல் ஒரு பாடம், பாடமாகவே இருக்கு. பாடத்தை நல்லா படிங்க, யூனிவர்சிட்டிக்கு பிறகு வழியால வந்த பிறகு நீங்கள் எலெக்ஷன் கேளுங்க. நீங்க எலெக்ஷன் கேட்டு வெல்லுங்க, ஆட்சிக்கு வாருங்கள். எதத்தையும் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இருந்து கொண்டு இந்த மாணவ சமூகத்தை படாத பாடுபடும். ஏன்னா நாம எல்லாம் கல்வியை பொறுத்தவரை மிக மிக பின்தங்கி போய்க் கொண்டிருக்கிற ஒரு நிலை தான் நமக்கு இப்ப இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டத்திலே இவர்கள் முன்னெடுப்பது என்பது சரியில்லை. அடுத்தது, வடமாகாண சபை என்பது சரியோ புலையோ ஒரு ஆட்சி நடக்கிறது. அந்த வடமாகாண சபையினுடைய முதல்வர்
இந்த நாளை நாங்கள் அனுஷ்டிப்போம், ஒற்றுமையாக அனுஷ்டிப்போம் என்கிற முறையில் ஒரு கோரிக்கை விடுகிற பொழுது, தீர்மானமாகவே நிறைவேற்றி செய்கின்ற பொழுது, நாம வெறுப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பால் நின்று அதை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏன்னா அவர் சொல்லிவிட்டார், ஆகவே நாங்கள் அவரோடு சேர்ந்து செய்ய மாட்டோம், இவர் சொல்லிவிட்டார், ஆகவே நாங்கள் இவரோடு சேர்ந்து செய்ய மாட்டோம் என்று இல்லாமல், இது ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்துகிற ஒரு தினம். அந்த இதய என்னுடைய கருத்து அதுதான், இதய அஞ்சலியை செலுத்துகிற தினத்திலே ஏன் போட்டா போட்டி? இன்னைக்கு பத்திரிகையை பார்த்தால் ரெண்டு பேரும் இணைந்து இந்த இதை செய்வதற்காக இன்னைக்கு ஒரு கூட்டம். அப்போ இதெல்லாம் பார்க்குற பொழுது மற்ற வெளியாலேருந்து பார்க்குற ஒரு என்னென்னப்பான் அடே, தங்களுடைய இறந்த உடல் என்று சொல்லுகிறோம், லட்சக்கணக்கானவர்களை மறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறோம், அந்த பூமி இரத்த ஆறு ஓடிய பூமின்னு அங்கேருந்து வைக்கோ ஏதோ எல்லாம் அறிக்கையெல்லாம் விட்டு கொண்டிருக்கிறார், ஒன்றும் தெரியாத வைக்கோ. அப்போ அப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் நாம் இங்கே உள்ளுக்கிருந்து சண்டை பிடித்து கொண்டுக்கிறோமே, அப்போ இதுதானா நம்முடைய அஞ்சலி, நாம் செலுத்துகிற அஞ்சலி இதுதானா என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அதே பல்கலைக்கழக மாணவர்கள் சில விடயங்களிலே தலையிடாமல் இருப்பது தான் மிகச்சிறந்த விஷயம். இல்லை, சில விடயங்களில் என்பது மட்டுமல்ல, அரசியல் அரசியல் பக்கமே அரசியல் பக்கமே வர, சரி அரசியல் பக்கமே வரக்கூடாது, நல்லா படியுங்க, நல்லா படித்து நல்லா வாங்க, அதுக்கு அரசியலுக்கு வாருங்க. அதுவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது பல ஆயிரம் கணக்கான மாணவர்கள் கல்வி கற்கிற ஒரு இடம். இதிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தினர், ஒரு நான் நினைக்கிறேன் 50-க்கும் உள்பட்ட ஒரு 25-30 மாணவர்கள் தலையிடுவதாக எனக்கு தெரியவில்லை. கலைப்பீடத்தில் கூட ஒரு 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 சிலர் தான், ஒரு சிலர் தான் இதுல மும்முரமாக கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த இந்த பாராளுமன்றத்திலே இந்த பெஞ்ச் எம்பிஸ் என்று சொல்லப்படுற, அதே போல பாடசாலைகளிலும் பின்வாங்கு மாணவர்கள் என்ற ஒரு ஒரு அம்மான் பாங்கு சொல்லுவார்கள் வாத்திவார், எங்களுக்கு அம்மான் பாங்கு இங்க வாண்டுவார், அம்மான் பாங்கு இங்க வாண்டா அந்த கடைசி வாங்கில இருக்கிறோன்னு கூப்பிடுறது, அவர் படிக்க மாட்டான் குளப்படி பண்ணிக்கொண்டிருப்பான்ன்றது அந்த காலத்தில இருந்த ஒரு நிலப்பாடுதான். அது போல தான் இந்த இந்த பின்வாங்கு மாணவர்கள் தான் இப்படியான சிக்கல்களை உருவாக்குகிறார்களோ என்கிற ஐயப்பாடு கூட எழுகிறது. நிஜம் இது, இது மாணவ சமூகம் தானாக திருந்த வேண்டும், வேறொரு வழியும் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் பெற்றோர்களும் அவர்கள் மீது அவர்களுடைய கட்டுப்பாடு மாணவர்களிடத்திலே இல்லை என்பது ஒரு முடிந்த முடிவான ஒரு விடயமாகத்தான் எனக்கு எல்லாத்திலையும். இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் நினைச்சாங்க, இங்கே மிக கீழே கீழ்வகுப்புல இருந்து தரம் 9 இருந்து கூட பார்க்கலாம், பெற்றாருடைய கட்டுப்பாடு கிடையாது, மகன் என்ன செய்கிறான்னு தகப்பன் தாய்க்கு தெரியாது, பெற்றோர் அந்த பிள்ளைகள் செய்வதை தட்டி கேட்பதற்கு தயார் இல்லை. அது அது ஒரு குறிப்பிட்ட வட்டம் தான் மாஸ்டர், முற்றுமுழுதாக இல்ல, இல்ல கிளை இருந்து அது தொடங்கிட்டு, அது ஒரு ஒரு படிக்கிறவன் படிச்சோன்னா படிக்கிறவன் பிள்ளைகளுடனேயே தமது ஒரு நாளின் பொழுதுகளில் பெரும்பகுதியை கழிக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடன் கல்வியை அவர்கள் அவர்களை அக்கறை கொள்கிற பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், கூடுதலானவர்கள். இது ஒரு 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 பிரிவினர்களினால் ஒட்டுமொத்த இந்த பல்கலைக்கழக சமூகமே பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளை பாழாக்குகிறது. ஏற்கனவே யாழ்ப்பாணம் மாவட்டம் என்பது ஒரு கல்வி சமூகம் என்று சொல்லப்பட்டது, கல்வியில் உயர் யாழ்ப்பாணம், கல்வியின் உயர் கல்வி சமூகம், யாழ்ப்பாணத்து சமூகம், படித்த சமூகம் என்று சொல்லப்பட்ட இந்த சமூகம் இன்று கல்வியில் பின்தங்கி போயிருக்கிறது, கீழே சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு காரணமே இந்த அரசியல் தான். அது போராட்ட காலத்தை விட்டு கொள்ளுங்கள், இயக்க காலங்களை விட்டு கொள்ளுங்கள், போராட்டம் உரிமை என்று வரும்பொழுது இப்பொழுது போராட்டம் எல்லாம் முடிவடைந்து ஒரு அமைதி சூழல், ஜனநாயக சூழல், இந்த சூழலிலும் இந்த மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டுமா என்கிற மாபெரும் கேள்வி தொக்கி நிற்கிறது. இந்த கேள்வியை கேள்வியாக வைத்து கொண்டு அடுத்தபடியதுக்கு செல்வோம் மாஸ்டர். இப்போ மாநகர சபை இந்த 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 உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிந்து மாநகர சபை எல்லாம் அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கு. நேற்று முன்தினம் எல்லாம் அமர்வு நடந்தது போல இருக்கிறது. நீங்களும் ஒரு அங்கத்தவர், என்ன நடக்கும் மாகாண சபை மாநகர சபையிலே, யாழ்ப்பாண மாநகர சபையிலே 2-3 கூட்டங்கள் நடந்து, 2nd கூட்டம் நடந்திருக்கு நினைக்கிறேன், என்ன நடக்குது? பல பிரச்சனைகள் பேசப்படுகின்றன, மோதலும் வரும், இடையிடையே அது சாதகமான சூழ்நிலையே போய்விடும். நான் மாநகர சபையிலே
ரெண்டாவது சபையிலே பேசியதை நான் சுருக்கமாக உங்களுக்கு முதலே சொல்ல விரும்புகிறேன். நான் குறிப்பிட்ட கருத்து என்னென்னால், இப்போ தான் ரெண்டாவது கூட்டம் நடத்துகின்றோம். இந்த ரெண்டாவது கூட்டம் நடத்துகிற பொழுதே ஊழல் ஊழல் என்று பேசி இந்த சபையினுடைய வேலையை கெடுக்காதீர்கள். ஏன்னா நமக்கு இப்போ தான் ரெண்டாவது கூட்டம் பேசுகிறோம், ரெண்டாவது கூட்டத்துக்குள்ளேயே ஊழல் ஊழல் அங்கே ஊழல் இங்கே ஊழல் என்ன என்கிற ஒரு பிரச்சனை பேசப்பட்டிருக்குன்னா, அது பற்றாக்குறைக்கு என்னென்னா ஊழலில் ஊழல் இருந்ததால் அந்த ஊழலை பேச வேண்டிய இடம் எது? மாநகர சபை. மாநகர சபையிலே பேசாமல் இப்படி ஒரு தவறான நடவடிக்கை, அது யாராக இருந்தாலும் தவறான நடவடிக்கை நடக்கிறது என்று சொல்லி முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். அப்போ முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பின பிறகு சபைக்கு கொண்டுவருவானே? ஏன்னா ஒரு ஒரு ஊழல் நடந்திருந்தால் எங்கே முதல் விவாதிக்க வேணும்? சபையில் தானே, சபையிலே அதுக்கு சரியான பதில் கிடைக்காவிட்டால் ஒரு அமர்வு தான் நடந்தது. அதான் சொல்கிறேன், எனக்கே ஆச்சரியம். அதைத்தான் நான் கேட்டேன்னா, ஒரு அமர்வு தான் நடந்திருக்கிறது, இப்போ ரெண்டாவது அமர்வுக்கு வந்திருக்கிறோம், இதுக்கிடையில் அனுப்பியாச்சு, முதலமைச்சருக்கு அனுப்பியாச்சு, கடிதம் அனுப்பியாச்சு, ஊழல் நிர்வாக துஷ்பிரயோகம் அனுப்பியாச்சு. அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், 45 உறுப்பினர்களுக்கும் கூட்டு பொறுப்பு இருக்குது. இங்கே இந்த முறை மாநகர சபையை பொறுத்தமட்டில் ஒரு கட்சி ஆட்சி அல்ல. மாநகர சபை என்பது டிஎன்ஏயோ அல்லது தமிழ் காங்கிரஸோ அல்லது நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோ இல்லை, மூன்றும் சேர்ந்தது தான். இந்த மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த மாநகர சபையை நாங்கள் நிர்வகிக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறோம். அப்போ நாளைக்கு இந்த மாநகர சபையினுடைய செயற்பாடுகளுக்கு மூவரும் கூட்டு பொறுப்பு ஏற்று செயற்பட்டுகிற ஒரு மனோநிலையோடு இந்த சபையை நகர்த்த வேண்டும். அதை விடுத்து சும்மா எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறதான்னு ஒரு கோலத்தில் நாம் புறப்பட்டோம்னால், மக்கள் எங்களை ஏன் தெரிவு செய்தார்கள்? மக்கள் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே தெரிவு செய்தார்கள். அதை விடுத்து தேவையில்லாத வேலைகளை நாங்கள் தொடக்காமல் அத்தியாவசியமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ அதை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய அங்கே ஆற்றிய உரையினுடைய ஒரு சுருக்கமான உரை. அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், ரெண்டாவது கூட்டத்தை பொறுத்த மட்டுமே முழுக்க நீதி குழுக்கள் அந்த குழுக்களை நியமித்தது. குழுக்களில் நீங்களே உங்களை அங்கத்தவர்கள் எல்லாம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் ரெண்டு ஒருவர் தான் அதில் என்ன என்னன்னா, முதல்ல தொடக்கத்தில் ஒரு முரண்பாடு வந்து விட்டது. தொடக்கத்தில் முரண்பாடு வந்த உடனே அந்த முரண்பாட்டோடு நாங்கள் வெளியேறினோம். முரண்பாடு வந்தால் வெளியேறத்தானே செய்வோம். பிறகு ஒரு இணக்கப்பாடு வந்தது. பிறகு ஒரு இணக்கப்பாடு வந்து நிதிக்குழுவில் ஒருவர் மற்ற குழுக்களை எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரை போடுவதாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி வைங்கள். அதுக்கு வந்து இப்போ அங்கால குழுக்கள் எல்லாம் ஆக்களை போட்டு வாக்கெடுப்பே இல்லாமல் தான் முடிஞ்சது. முதல் ஆரம்பத்தில் வாக்கெடுப்புன்னு புறப்பட்டு வாக்கெடுப்புக்கான பேலட் பேப்பர் தயாரிக்கிற பணியே தொடங்கிட்டது. அதுக்கு பிறகு மாநகர முதல்வரோடு நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கப்பாட்டு சூழல் வந்தே. இது சகஜம், எப்போவும் ஒரு சண்டை வரும், பிறகு அதுக்கு சகஜமான வரும். குழுக்களுக்குள்ளே எல்லாம் வாக்களை போட்டு முடிஞ்சது. அதுக்கு பிறகு நிதி. அப்போ நிதி பிரச்சனை வருகிற பொழுது பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். இப்போ ஒரு டெண்டர் ரோட் போட்டு போடுற அந்த நிதி ஒதுக்கீடு என்பது மாகாண சபை மாநகர சபையில் புறவு வாரதா. ஒரே ஒரு விடயம் தான் அங்கே சர்ச்சைக்குரிய விடயமாக நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. என்னென்னா, அவசர தேவைக்கு எவ்வளவு செலவிடுறது, இதான் அந்த வேடிக்கையான விடயம் தான். அவசர தேவைக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குதானே, அல்லது மற்ற சபைகளில் சொல்கிற போல கையிருப்பு பணம், நான் இவ்வளோ காசை வச்சிருப்பேன் இதுக்கு அது எவ்வளவு என்கிறதுலாம் ஒரு பிரச்சனை வந்து, கடைசியாக ஆணையாளருக்கு ஒரு 125,000 ரூபாயும் மாநகர முதல்வருக்கு ஒரு 500,000 ரூபாயும் நிதிக்குழு அவசர தேவைகளுக்காக 1,00,000 ஒதுக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து அது அந்த கூட்டம் அதில் முடிஞ்சது. அதை விட பெருசாக ரெண்டாவது மாநகர சபை கூட்டத்திலே ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. பழைய நிர்வாகத்தில் இபிடிபியின் நிர்வாகத்தின் போது இடம்பெற்ற ஊழல் பற்றியெல்லாம் பேசப்பட்டதாக பத்திரிகைகள் தெரிவித்தனர். இந்த பத்திரிகை செய்தியை பொறுத்தமட்டில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னால் இங்கே வந்திருக்கிற பத்திரிகைகளெல்லாம் குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட நபரை முதன்மைப்படுத்துவதற்காக சில அறிக்கைகளை வெளியிடுகிறார். பத்திரிகை தர்மம் என்று ஒன்று பின்பற்றப்பட்டு இருக்குமானால், மாநகர சபையிலே பேசிய உறுப்பினர்களுடைய கருத்துக்களை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் வெளியிட வேண்டும். இது அப்படி செய்கிறதில்லை. இப்போ அப்படி செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட கட்சியிலே ஒரு குறிப்பிட்டவர் சொன்ன கருத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு போடுறது. எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டும் அவர்கள் சுயீனமானவர்கள். முன்னாள் முதல்வர் அவருக்கு காலில் மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அவள் மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையிலே எழுந்து நின்று பேச முடியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த ஒரு நிலப்பாட்டை மட்டும் தூக்கி பேப்பரில் போடுறார்களே தவிர, மற்ற எவ்வளோ விஷயத்தை பேசியிருக்கிறோம் அதை நாங்கள் அங்கே போடுறதில்லை.
மற்ற முன்னைய நிர்வாகத்தில் ஊழல் என்றது ஒரு அர்த்தமற்ற ஒரு விவாதம் என்னென்றால், முதலாவது கூட்டத்திலேயே மாநகர முதல்வர் ஏழு அம்சம் ஒன்று வச்சு ஏழாவது முந்தைய நிர்வாகத்தில் உள்ள ஊழல்களை விசாரித்தல் என்று சொல்லி நாங்களும் அதை ஒத்துக்கொண்டு விட்டோம். நாங்களும் ஒத்துக்கொண்டு விட்டோம். என்ன விசாரணை செய்ய, அப்போ விசாரணை செய்ய வேண்டியதானே. பிறகு அதை திருப்பி 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 கொண்டு வந்து சபையில் போட்டு கதைக்கொண்டு நினைக்கிறார்கள். அடுத்தது ஒரு உறுப்பினர் அதற்கான அனைத்து ஆவணங்களுடன் வந்து அது ஒரு பிரேரணையாக முன்மொழிந்தார். அவர் கொண்டு வந்த ஆவணம் என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட இடங்களில வாடகை பணம் பெறவில்லை என்பதுதான் அவற்றை ஆதனம். வாடகை பணம் பெறவில்லை என்றது ஊழலா? வாடகை பணம் பெறவில்லை என்றால் அந்நிர்வாகம் என்ன செய்திருக்கணும்? அந்த வாடகை பணத்தை ரிகோ பண்றதுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேணும். அது யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே. அப்போ வாடகை பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆருடைய பொறுப்பு? அந்த ரெண்டு வருஷத்தில் இருந்து ஆணையாளர்களாக இருந்தவர்களுடைய பொறுப்பு. ஆணையாளர்கள் சட்டப்படி நிர்வாகத்தை பயன்படுத்தி முறையான நோட்டீஸை விட்டு அல்ல நீதிமன்றத்துக்கு அவர்களை அழைச்சிருக்கலாம் தானே. அப்போ இதுக்கு ஒரு மாநகர சபையில் பிரேரணை என்ன பிரேரணை? அப்படி பார்க்க போனால் இங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள பல கடைகளினுடைய வாடகை பணம் ஒழுங்காக அங்கே போய் சேர இல்லை. அப்போ அவர்களுக்கு என்ன சட்ட நடவடிக்கை உள்ளதோ அதே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல இல்லையே. அது மட்டுமல்ல, இந்த ஊழல் கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக ஏற்கனவே வடமாகாண சபை ஒரு விசாரணையை நடாத்தி அந்த அறிக்கை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஊழல் நடந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை, இதை வைத்து கொண்டு எந்த சட்ட நடவடிக்கைகளும் எடுக்க முடியாது என முதலமைச்சரை தெரிவித்து அந்த 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 அறிக்கையை கிடப்பில் போட்டதாக செய்திகள் வந்தன. முதலாவது மாநகர சபையினுடைய கன்னி உரையிலே, என்னுடைய கன்னி உரையிலே நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த இப்போ நீங்கள் சொன்ன அவ்வளவு விடயத்தையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த விசாரணை செய்யப்பட்டு முதலமைச்சருக்கு போய் அவர் அதில் ஒன்றுமில்லைன்னு போட்டாக்கு பிறகு உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அப்போ நான் கேட்டேன் முதல்வர் யார்? டிஎன்ஏயை சேர்ந்தவர் தானே. அப்போ டிஎன்ஐ சேர்ந்த ஒரு முதல்வரே இது இல்லை என்று தூக்கி எறியப்பட்ட உடையத்தை இங்கே நீங்கள் திருப்பி கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? முதல் அவரிடத்தில் போய் அந்த அறிக்கையை பெறுங்கள் என்று நான் என்னுடைய முதலாவது கன்னி உரையிலேயே நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். இதான் அங்கே நடக்கிற விடயங்கள். இது இவையெல்லாம் இருக்க மீண்டும் ஊழல் என்று நேரத்தை நேரத்தவையும் நடிக்கிறதா? இப்போ யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்த மட்டும் உள்ள முதலாவது பிரச்சனை இந்த நாறுற நாட்டத்தை நிப்பாட்டி ஆகணும். நாடுற நாட்டத்தை நிப்பாட்டி ஆகணும். எங்கே பார்த்தாலும் அங்கே ஆரியகுளம் சந்தி அடிக்க போனால் அடிக்குது மனம். நீங்களும் அதுக்குள்ளெல்லாம் வருவீங்கன்னு நினைக்கிறோம். மனம் அடிக்குது. இந்த யாழ் டவுனுக்குள்ளே போய் பாருங்க, மூக்கை பிடிச்சிட்டு போக வேண்டி கிடக்கு. அதே போல் அந்த மார்க்கெட் சைடில் உள்ள பாத்ரூம் எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஃபிட்டெல்லாம் நிரம்பி, நேற்றெல்லாம் ஃபிட்டெல்லாம் நிரம்பி பெரும் பிரச்சனை. அப்போ எங்களுக்கு அவசர மாநகர சபையை நாங்கள் பொறுப்பேற்ற பொழுதே எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஒரு விடயம் என்னென்னா, சுகாதார செயற்பாடுகளையும் தண்ணீர் நீர்வாய்க்கால் திட்டங்களையும் சரியான முறையில் அமல்படுத்த வேணும் என்று தான் புறப்பட்டோம். இப்போ அந்த கோணத்தையெல்லாம் விட்டுட்டு இப்போ சும்மா தேவையில்லாமல் நேரத்தை போக்குற மாதிரி ஒரு செயற்பாடு தான் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ன மாதிரி தான் இந்த ஒரு செயற்பாடு. இப்போ நான் ஆரம்பத்திலேயே இப்படியான நிலைமை என்றால் இந்த மாகாண சபை காலம் முழுக்கதும் என்னதான் நடக்க போகிறது என்கிற இரண்டாவது கேள்விக்குறியை இங்கே வைத்துக் கொண்டு அடுத்த விடயத்துக்கு போகிறீர்கள். ஆம் ஆம், இரணைதீவு மக்கள் படகிலே 60 சொச்ச படகிலே அந்த தமது பகுதிகளுக்கு சென்று அங்கே போராட்டத்தை அவர்கள் ஏற்கனவே அவர்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்த இரணை மாதா என்கிற இடத்திலே தமது போராட்டங்களை நடாத்தி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதன் அடுத்த கட்டமாக தமது மண் உள்ள இரணதீவுக்கு சென்று தமது மண்ணை மீட்பதற்காக அங்கே கூடாரம் விட்டு அமர்ந்து போராட்டம் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பான செய்திகள் தான் இன்று இந்த இரணதீவு மக்கள் போராட்டங்கள் பல நடைபெற்று கொண்டிருக்கின்றன கடந்த 2 ஆண்டுகளாக. அதன் ஒரு அடுத்த கட்டமாக அதன் ஒரு உச்சகட்டமாக இந்த இரணதீவு மக்களின் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மக்களுக்காக இந்த நாடாளுமன்ற அமர்வுகள் நடந்தன கடந்த 2 நாட்களாக. இந்த மக்களுக்காக யாரும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்ததாக தெரியவில்லை. ஒரே ஒரு குரலை தவிர அதன் பிரதிபலிப்பாக இந்த இரணதீவு பகுதிக்கு அரசு அதிகாரிகள், இராணுவ கடற்படை தரப்பின் அதிகாரிகள் என்ப
ஆகியோர் அடுத்த 15ஆம் தேதி இந்த மாதம் 15ஆம் தேதி நேரடியாக விஜயம் செய்து அந்த காணிகள் தொடர்பாக காணிகள் அளப்பது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் யார் என்பது சொல்லாமலே தெரிந்துவிடும். உங்கள் தலைவர் இபிடிபியின் தலைவர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் விடுத்த குரல் தான் அந்த இரணதீபம். ஒரு சின்ன திருத்தம், உங்கள் தலைவர் இபிடிபி தலைவர் சரி, அவர்தான் தமிழ் மக்களின் தலைவர், அதை மறந்து விடாதீர்கள். என்ன அதை சொல்றேன்னா, இந்த இரணதீபு பிரச்சனை எனக்கும் தெரியும். பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலத்திலேயே நான் அங்கே அந்த பகுதி மக்களை சந்தித்திருக்கிறேன். அப்ப எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்னா, நான் திருவாளர் எங்களுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா எல்லாரும் அந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம். அந்த மக்கள் அழுதி குளறிய தன்மையை நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம். ஆனால் யாருமே அந்த பக்கம் போகிறது கிடையாது. இப்போ இனி பாராளுமன்றத்தில் இவர் எல்லாம் பேசி எல்லாத்தையும் செய்து முடித்த உடனே ஏதாவது சொல்லுவார்கள், சொல்லுவதற்கு மட்டும் வருவார்கள். இதுதான் இவர்களுடைய நிலப்பாடு. ஆனால் இப்போ அந்த நான் அந்த போராட்ட களத்தில் இருந்த இருவரோடு நேரடியாக பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் அவர்களுக்கான பெரிய கெடுபிடிகள் எதுவும் இராணுவ தரப்போ அல்லது கடற்படை தரப்பினாலோ அங்கே மேற்கொள்ளப்படவில்லை. காணிகள் மட்டும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தொழில் செய்வதற்கோ மீன்பிடி தொழில் கடற்தொழில் அந்த செய்வதற்கு எந்த இடையூறுமோ அல்லது அவர்களது குடும்ப பெண்கள் அங்கே அந்த மீன்பிடி தொழிலுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை மேற்கொள்வதற்கோ எந்த இடையூறும் விளைவிக்கவில்லை என்கிறதும் ஒரு நல்ல விடயம். அவர்களது காணிகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கான குரல் எழுத்துவிட்டது. அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே நல்ல விடிவு காலம் அந்த இரணதீவு மக்களுக்கு விரைவில் பிறக்கும், பிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த விடயத்துக்கு செல்வதற்கு முதல் ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று வருவோம்.